வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிசான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப்பில் நீங்கள் ஷாப்பிங்கும் வந்து பண்ண முடியும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட் தராங்க. எப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வாங்கின அமௌண்ட்டை திரும்ப கட்டினா போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி லோன் எடுக்கலாம், அன்எம்ப்ளாயி லோன் எடுக்கலாம், ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் லோன் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ இஎம்ஐ டைமிங் தராங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றியும் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 crore டவுன்லோட்ஸ் கிட்டே இருக்குது. 1 crore டவுன்லோட் கிட்டே இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ரிவ்யூஸ்லாம் நான் படித்து பார்த்தேன், ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் 3+ இருக்குது. நான் வந்து முடிஞ்சளவு சொல்கிறேன்னா ஆன்லைனில் லோன் எடுக்கிறத தவிர்த்துக்குங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதிகம் தான். எப்படின்னா அந்த கந்து வட்டி மீட்டர் வட்டி இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த ஆன்லைன் லோன் எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களால் ஓகே இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு என்னால் பே பண்ண முடியும் அப்படின்னா எடுங்க, இல்லை என்னால் முடியாது அப்படின்னா எடுக்காதீங்க. நம்ம இந்த ஆப்பில் இப்போ எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த லோன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாலேருந்து 1 lakh rupees வரைக்கும் லோன் தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா RBI ரிஜிஸ்டர் பண்ண ஒரு லோன் ஆப் தான். இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 14%லேருந்து 28% கிட்ட இயர்லி சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து 24 மாதம் வந்து பார்த்திங்கன்னா டைம் தராங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து டியூ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு 30,000 ரூபா லோன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 1 year வந்து டைம் டியூரேஷன் தராங்க அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் வந்து 2,700 ரூபா கிட்டே நீங்கள் பே பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 year பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கடைசியாக எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 33,755 ரூபா கிட்டே நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க. டோட்டலாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் 3,750 ரூபா கிட்டே இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் 30,000 ரூபா எடுக்கிறப்ப உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும்னா 29,250 ரூபா கிட்டே தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா RBI அப்ரூவ் பண்ண ஒரு லோன் ஆப்புன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இவவுச்சர் இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. உங்களுக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட் போகிறாங்கன்னா இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல ஆப் தான். என்னென்னா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ணுறீங்க, இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் ஏதோ மொபைல் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை எதனா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்றது இது ஒரு சில ஆப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே ஸ்லைஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் மட்டும்தான் நோ காஸ்ட் இஎம்ஐன்ற ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக பர்சனல் லோன் எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேலரி பர்சன் மட்டும்தான் லோன் எடுக்க முடியும். அன்எம்ப்ளாயும் லோன் எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்கும். இதுவே உங்கள் இன்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா 1 lakh rupees கூட லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கல, இல்லை லோன் எடுத்திருக்கேன் லிமிட் இன்க்ரீஸ் ஆகல அந்த மாதிரினா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் எதனா உங்களுக்கு இஷ்யூ அப்படின்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு சில 3 ஆப்ஷன் ஆக்சிஸ் ஆப்ஷன் கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் காண்டாக்ட் எல்லாமே எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக பே பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா லோன் ஆப்லேயுமே நடக்கிறது தான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்களோட KYC டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் ஆக்சஸ் ஆப்ஷன் கொடுத்த அப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இது மூணுத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை மெசேஜ் வரும். உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மெசேஜ் வரும், ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் மெசேஜ் வரும். நான் வந்து அப்ளை பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7,000 கிட்டே கிடச்சிச்சு. நான் வந்து எதை வச்சு அப்ளை பண்ணேனா, நான் வந்து ஒரு அன்எம்ப்ளாயாக தான் அப்ளை பண்ணேன். என்னோடய சேலரி ப்ரூஃப் எதுவுமே சப்மிட் பண்ணாமல் லோன் அப்ளை பண்ணேன், எனக்கு 7,000 கிட்ட கிடச்சிச்சு. இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த உங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுத்த அப்புறம் சேலரி ஸ்லிப் அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் எடுக்கிறப்ப கேட்கும், நீங்கள் தான் வந்து அந்த இத்தனை மந்த்துக்குள்ளே கட்டுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா
அதுலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கும், இத்தனை மந்த்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அதை வந்து நீங்கள் பார்த்து எந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க. பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற அக்கௌண்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண அப்புறம் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ஃபண்ட் வரும். உங்களுக்கு சீக்கிரமாக லிமிட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கரெக்டாக டைமுக்கு முன்னாடி பே பண்ணுங்கள். லேட்டாக பே பண்ணிங்க அப்படின்னா லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஒரு சில டைமில் பெண்டிங்கில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து உங்கள் லோன் ஆப் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சில டைமில் உங்களுக்கு அந்த மாதிரி பெண்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதை வந்து ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்பில் வருது. அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு கிடச்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7000 கிட்ட கிடச்சிருக்கு. இதை நான் என்னோடய பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த அமௌண்ட் கிடைக்குதோ, இப்போ நீங்கள் லோன் ஆப்பில் அப்ளை பண்ணால் வந்தவுடனே அந்த அமௌண்ட்டை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுக்கலாம், இல்லைனா எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எதுலேயுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணவுடனே அப்படியே உங்கள் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவைன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் வரும். அதனால் உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கங்க. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து கரெக்டாக கட்ட முடியும்னா மட்டும் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாருனா இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.